வணக்கம் நண்பர்களே. இந்திய அணி வந்து கண்டிப்பாக வந்து தோற்றுருவாங்க, மேட்ச் வந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாமே வந்து தலையில் கையை வச்சுட்டு உட்காந்த சமயத்தில் வந்து திரும்ப மேட்சுக்கு வந்து உயிர் கொடுத்த ஒரு பிளேயர் தான் வந்து தீபக் சஹர். இந்திய அணி வந்து எப்போல்லாம் வந்து ரொம்ப ப்ரெஷரில் இருக்காங்களோ அப்போலாம் வந்து ப்ரெஷரை தனக்குள்ளே வந்து உள்வாங்கிட்டு இந்திய அணி வந்து பலமுறை பார்த்திங்கன்னா வந்து ஜெயிக்க வச்சுருக்காரு. அந்த மாதிரி தான் வந்து மூணாவது ஓடியிலையும் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து தீபக் சஹர் வந்து கொடுத்துருக்காரு. இருந்த போதிலுமே மற்ற பிளேயர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாத காரணத்தினால இந்தியா வந்து தோற்றுருப்பாங்க. அதுவும் வந்து கடைசி ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாலுக்கு 5 ரன் வந்து அடிக்கணும் அந்த மாதிரி இருந்த சமயத்தில் கடைசி ஓவரில் இந்தியா வந்து ஆல் அவுட் ஆகிருப்பாங்க. இந்தியா ஆல் அவுட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா பெவிலியனில் உட்காந்துருந்த தீபக் சஹர் வந்து ரொம்பவே சோகமாக இருப்பார். ரொம்பவே வந்து அழுகிற மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு வந்து தீபக் சஹர் வந்து போயிருப்பார். ஏன்னா அட்லீஸ்ட் வந்து ஆறுதல் வெற்றியாச்சும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தீபக் சஹர் வந்து போராடினார். ஆனால் மற்ற பிளேயர்ஸ் யாருமே வந்து சப்போர்ட் பண்ணல. இந்த மேட்ச்சில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா 283 ரன்கள் வந்து எடுத்திருப்பாங்க. அடுத்தான இந்தியா வந்து ஆரம்பத்தில் வந்து ராகுல் அவுட் ஆனாலுமே கூட தவான் கோலி இவங்க ரெண்டு பேரும் வந்து கேமை சூப்பராக கொண்டு போனாங்க. அதன் பிறகு வந்து ரிஷப் பந்த் பார்த்தீங்கன்னா வந்து டக் அவுட் ஆகி வெளியில் போயிருப்பார். அதுவும் வந்து கோல்டன் டக் அவுட்டு. ஐயர் மற்றும் சூரியகுமார் யாதவ் அவங்களுடைய பங்குக்கு வந்து கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சி நின்று ஆடிருப்பாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் வந்து அவுட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிரிஞ்ச உடனே கண்டிப்பாக மேட்ச் வந்து போச்சு அப்படின்னு தான் எல்லாருமே வந்து உட்காந்துருப்பாங்க. அந்த சமயத்தில் தான் வந்து தீபக் சஹர் வந்து அதிரடியாக ஆடிருக்கார். அதாவது ஒரு ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறப்ப ஓரளவு வந்து ரன்னு பாலுக்கு பால் ரன் அடிக்கிறதே கஷ்டம். ஆனால் தீபக் சஹர் வந்து 34 பந்தில் வந்து 54 ரன்கள் 5-4, 2-6 வந்து பறக்க விட்டாருங்க. சூப்பராக மேட்சை வந்து கொண்டு போனார். ஆனால் இவர் போன பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்த ஜெயந்த் யாதவாக இருக்கட்டும், பும்ராவாக இருக்கட்டும், சஹாலாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மோசமாக வந்து ஆடிருப்பாங்க, சொதப்பியிருப்பாங்க. இதனால் வந்து கடைசி ஓவரில் இந்தியா வந்து தோற்றுருப்பாங்க. இருந்தாலும் வந்து தீபக் சஹருடைய இந்த ஒரு போராட்ட குணத்தை வந்து எல்லாருமே வந்து பாராட்டிகிட்டு இருக்காங்க. நன்றி.